வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு வேலூர் காட்பாடி அக்ஸிம் காலேஜ் ரோட் டவுன்டவுன் ஆலேருந்து அக்ஸிம் காலேஜ் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கிரீஸ் கம்பெனியோட ஆம்பியர் ஸ்கூட்டர்ஸோட டீலர் வந்து இருக்காங்க, ஏஞ்சல் டீலர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் அதில் கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கம்பெனி காண்டாக்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். அவங்க வந்து இப்படி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா முடிஞ்ச வரையும் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஆன் ரோட் ப்ரைஸு, இந்த வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும், சார்ஜ் எவ்வளோ நேரம் ஆகும், எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வணக்கம் சார், இது வந்து கிரீஸ் கம்பெனி ஆம்பியர் ஸ்கூட்டருங்க, மேக்னஸ் சிஎக்ஸ் மாடல். இது வந்து இப்போது 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி லான்ச் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை மோட் லோ மோட்னு 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. லோ மோடில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இங்கே ரெடின்ற பட்டன் ஆன் ஆகும். லோ கேட்டகரியில் வந்து 33 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டும் போகிறதுக்கு இது மாதிரி யூஸ்க்குலாம் நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம், சேஃப்டி சைடாக இருக்கும். ஹைவேலெலாம் போகிறோம்னா 58 வரைக்கும் போகும். அது இல்லாமல் இதில் வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம இறங்கி பின்னாடி தள்ளணும்னு அவசியம் இருக்காது. இந்த சுவிட்சை பிடிச்சிக்கிட்டு லைட்டாக எஸ்கலேட்டர் கொடுத்தோம்னா ஒரு மினிமம் ஸ்பீடில் மூவ் ஆகும் வண்டி. இதில் வந்து ரிமோட் கீ லாக் செட் இருக்குது. நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் பட்டன் வந்து லாக் பண்ணுறது, செகண்ட் வந்து அன்லாக். இப்போ வந்து நம்ம சாவி இல்லாமல் வண்டி ஆன் பண்ண போகிறோம். இப்போ வண்டி ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் போட்டு அப்படியே மூவ் பண்ணலாம். இப்போ வந்து சாவி இல்லாமல் வண்டி ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ இந்த வண்டி வந்து ஒரு முறை நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா லோக்கல் லோ மோடில் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீட், 100 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். ஹை மோடில் பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். பேட்டரி வந்து நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 6 to 7 hours டைம் எடுத்துக்கும். இதோடைய ஸ்பேஸ் கூட பார்க்கலாம் நீங்கள். இது வந்து பேட்டரி சார்ஜர், நல்லா ஒரு கம்பேக்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்லாம் வச்சுக்கலாம். இந்த பேட்டரியை வந்து நம்ம வந்து கேட்டி கூட, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்கன்னா கேட்டி கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன பேட்டரி சார் இது? இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி. ஓகே. அது மாதிரி ஆட்டோமேட்டிக், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அப்படியே லாக் பண்ணி இது பண்ணிக்கலாம். சேஃப்டி சைடு வந்து ஒரு 1 வீக் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ட்ரிப்பர் கொடுத்துருக்காங்க, ஆஃப் பண்ணிட்டு கூட போகலாம். டெய்லி யூஸ்க்கு ஆன்லே வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு லாங் ஊருக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிரீவ்ஸ் கம்பெனி ஆம்பியருடைய ப்ரைமர்ஸ் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையிலே வந்து நமக்கு தொழிற்சாலை இருக்கிறதுனால சர்வீஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உடனுக்குடனே சர்வீஸ் அவைலபிலிட்டி கிடைக்கும். பெட்ரோல் இன்றைக்கி இருக்கிற விலைவாசி உயர்வில் பெட்ரோலுடைய விலை ஏறிக்கிட்டே போகுது. இந்த வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கம்பெனியுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எப்படின்னா, நம்ம பெட்ரோலுக்காக 1 லாக் செலவு பண்ணுறோம் அப்படின்னா இந்த வண்டி வாங்கினீங்கன்னா பேட்டரியுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40,000 முடிஞ்சிடும். 1 லாக் செலவு பண்ணுறதுக்கு 40,000 நம்மளுக்கு முடிஞ்சிடும். அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வண்டியோட ஒன் சார்ஜ் எவ்வளோ ரேஞ்சு போகுது? ஒரு முறை நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்கனாமிக் மோடில் ஓட்டினீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஸ்பீட் மோடில் ஓட்டினோம்னா 75 கிலோமீட்டர் ஓட்டலாங்க. சரிங்க சார். பேட்டரியோட வாரண்ட்டி கேரண்டி, மோட்டரோட வாரண்ட்டி கேரண்டி? பேட்டரி மோட்டார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டிங்க, சார்ஜர் வந்து 1 இயர் வாரண்ட்டி. சரிங்க, ஓகேங்க. இந்த வண்டி வாங்கிறதுக்கு எதனா மானியம் அது மாதிரி இருக்குங்களா? ஆமாங்க, இதை வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு எக்ஷோரூம் ப்ரைஸ், ஆர்டிஓ, ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து இன்றைக்கி வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 92,000 வரும். எல்லாம் பம்பர்லேருந்து 7 செட் எல்லாம் எல்லாமே அதிலே சேர்ந்தது. ரிமோட் கம்மிச்சிங்க அதெல்லாம் சேர்த்துங்களா? எல்லாமே சேர்த்துதான். சரிங்க, ஓகேங்க. இந்த ஆம்பியர் மேக்னஸ் சிஎக்ஸ் ஷோரூம் வந்து நமக்கு வந்து வெல்லூர் மெயின் டீலர் ஏஞ்சல் ஆட்டோ கேர் சார். இங்கே வந்து இங்கே நீங்கள் ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். இப்போ ப்ரைமஸ்னு ஒரு மாடல் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, அதையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம். அக்ஸிலியம் ரவுண்டனா பக்கத்தில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது, தொடர்பு கொள்ளலாம் சார். நன்றி, வணக்கம்.